ஆறாம் வகுப்பு புதிய புத்தகம் தமிழ் வந்து ஏழு ஒன்று தமிழ் கும்மி வரி பார்க்க போகிறோம் இதை ஏற்றி யார் தான் பெருஞ்சினதான் ஏற்றிருப்பாரு இந்த வரியை பார்க்கலாம் கொட்டுங்காடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையர் கும்மி கொட்டுங்கடி இளம் திசையிலும் செந்தமிழ் புக எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டாதவாம் அறுவஊற்றி என்னும் பல நூல் கொண்டாதுவாம் வெறும் பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்று அழியாமலே நில நிலை நின்றதுவாம் பொய்யைக் உள்ள பூட்டைக் அன்பு பூண்டவரின் இன்றும் பாட்டிருக்கும் உயிர் உயிர்மேக்கிட்டும் கிட்டும் இந்த மேதினி வாழ்வு வாழ வழி காட்டிருக்கும் என்ற செயல்வரை ஏற்றிருப்பது பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்தினார் தான் சரிங்களா இது சொல் பொருள் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா ஆயு பெருக்குன்னா கடல் கோல் ஊழி என்ன நீண்டதொரு காலப்பகுதி மேதினா உலகம் உள்ள பூட்டுன்னா அரிய விரும்பாமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சொல் பொருள் என்ன பாடலின் பொருள் பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்தினா எட்டு திசையிலும் பரவ மொழி கையில் கட்டி கொட்டி கும்மி அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல நூறு ஆண்டுகள் கண்டது தமிழ்மொழியும் அது வந்து பல நூறு ஆண்டுகள் கண்டது தமிழ்மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி சரிங்களா அறிவு பெருகுசம் பல நூல்கள் நூல்கள் வந்து தமிழை ஈற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரும் கடல் சீற்றத்தாலும் கால மாற்றத்தாலும் அழியாமல் இப்போ நிலைத்திருக்கும் மொழி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பொய் அகற்றும் மொழி தமிழ் அது நம்ம பொய்யை அகற்றும் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொய்யே பேசாமல் ம் அகற்றும் மொழின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையான பல நிவில தமிழ் நூல்களையும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ் நம்ம கட்டுறதுனால என்ன பண்ணலாம் மனதின் அறியாமையையும் நீக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அது அப்படின்னா உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டிருக்கும் மொழி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லியிருக்காங்க தமிழ் தமிழ் மொழி அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சித்தனாக சொல்லியிருக்காரு இப்போ பெருஞ்சாரை பற்றி ஒரு சில குறிப்புகள் இங்கே கொடுத்துறாங்க அதை பற்றி நம்ம பார்க்குவோம் பெருஞ்சித்தனாத்தின் ஏற்பயர் பார்த்தீங்கன்னா மாணிக்கம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை அவருக்கு சிறப்பு பெயர் வந்து பாவல் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சிற்ப பெயரால் ஆழ்க்கப்படுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பாவளேறு எதனால் வந்துருக்கு அவ் பாவளேறு சிற்பப்பெயர்ன்னு எதனால வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தனி தம் தனி தமிழையும் தமிழ் உணர்வுகளும் பரப்பியதால் இவருக்கு பாவலேறு என்ன சிற்ப பெயர் வந்து பெரியவர்கள் கொடுத்துருக்காங்க இவர் ஈற்றிய நூல் பார்த்தீங்கன்னா கனிச்சாறு கொய்யா கனி பாவிய கொத்து நூல் நூல் சிரம் அப்படி நூலாசிரம் பர நூல்களை இவர் எழுதியிருக்காரு இதில் கொடுத்துருக்குற சில நூல்கள் தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் நடத்திய இதழ்கள் பார்த்தீங்கன்னா தென்மொழி தமிழ் சுட்டு தமிழம் ஆகிய மொழிகளாக நடித்திருக்காரு இதழ்களை நடித்திருக்காரு சரிங்களா தமிழ்மொழியில் இதழ்களாக நடித்திருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கொட்டுங்கடை கொடி கொட்டிருக்க அந்த பாடல் வந்து எந்த நூலில் இடப்பட்டிருக்கோம்னா கன்னிச்சாரின் நூலில் தான் இடப்பட்டிருக்கு இருக்குது அதுக்கப்புறம் ஆனால் கன்னிச்சார்கிற நூல் மொத்தம் எத்தனை தொகுதியாக வெளிவந்ததுன்னு பார்த்தினா எட்டு தொகுதிகளாக வெளிவந்தது உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பெருஞ்சனை பற்றி ஒரு சில தகவல் நம்ம இதில் கொடுத்துருக்க பார்த்துட்டோம் மேற்கொண்டு வேணும்னா தினம் ஒரு கவிஞர் பகுதியில் நாங்கள் அவரை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அப்டேட் பண்ணுறோம் நன்றி வணக்கம்